பிரைஸ் பீ டு காட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரமத்தாவே, இந்த கிருபையான கர்த்தாவே, காலை விளை காய் மக்கள் அப்படி நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை விளையிலும் உமை துதித்து பாடி ஆராதித்து இந்த நாளிலே நாங்கள் தியானிக்கும்படியாக கர்த்தர் எங்களுக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக கடந்து போகவும் கர்த்தராமே நீர் எங்களுக்கு செய்த நன்மைகளை சாட்சியாக சொல்லி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் கர்த்தர் உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. கர்த்தருக்குள் நம் பாடுகள் ஒரு நாளும் நீடாகாது, கர்த்தருக்குள் நம் பாடுகள் ஒரு நாளும் நீடாகாது. அசையாமல் உறுதியுடன் அதிகமாய் செயல்படுவோம், நாம் அசையாமல் உறுதியுடன் அதிகமாய் செயல்படுவோம். வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. என தருமையானவர்களே, இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போவோம். பரிமாறே சங்கீத புத்தகம் 3:8 நாம் வாசிக்க கேட்போம். ரட்சிப்பு கர்த்தருடையது, தேவருடைய ஆசீர்வாதம் உம்முடைய ஜனத்தின் மேல் இருப்பதாக என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இன்றைய ஆவிக்குரிய உலகில் கர்த்தர் நமக்கு தந்துள்ள மாபெரும் ஈவான அவரது ரட்சிப்பு இலவசமாக நமக்கு அவரது கிருபையினால் கிடைத்திருப்பதால் இதன் மேன்மை மிகவும் வேறு பெற்றதாக இன்றைக்கு எண்ணப்படாமல் ஞானஸ்யானம் எடுத்து முடித்தவுடன் இதை குறித்த பாரமும் இல்லாமல் ஒரு ஆவிக்குரிய ஏதோ ஒரு கடமையை செய்துவிட்டதாக இன்றைக்கு பேசப்பட்டு வருகிறது. இதையும் நாம் அறிவோம். இந்த ரட்சிப்பு கர்த்தருடையது என்பதை ஆழமாக நாம் தியானிப்போமானால் இறுதி வரை நிலைநிற்க வேண்டும் என்ற பயமும் பாரமும் உத்தரவாதமும் நம்மில் மேலோங்கி நிற்கும். அப்படிதானே, பிதா குமாரன் பரிசுத்தாவி ஆகிய மூவரும் இதில் இணைந்து செயல்படுவதால் இது, அதாவது ரட்சிப்பு, கர்த்தருடையது என்று எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கும் என் ஜபத்தினால் இவருக்கு ரட்சிப்பு உண்டானது என்று மேன்மை பாராட்டுகிறவர்களே இந்த உலகத்தினுடைய பிடியிலிருந்து பணம் ஆசாபாசங்கள் உலகத்தினுடைய எத்தனையோ மேன்மையான உலக காரியங்களிலிருந்து இன்னும் வெளிவரவே இல்லை. எனவே ஜபம் இவர்கள் செய்தார்கள் இல்லை என்று சொல்லவில்லை, ஆனால் ரட்சிப்பு கர்த்தருடையது. ஏனென்றால் அவர்கள் மூவரும் தான் இந்த ரட்சிப்புக்கென்று அவர்கள் நம்மை முன்னறிந்தவரும் முன்குறித்தவரும் அதற்காக யாவையும் செய்து முடித்தவரும் அவர் ஒருவரே என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். எனவே ஜெபித்த நமக்கு வீண் பெருமை வேண்டவே வேண்டாம். பிதா ஒருவனை இழுத்துக் கொள்ளாவிட்டால் ஒருவனும் என்னிடத்தில் வருவதில்லை என்று இயேசு கிறிஸ்துவே சொல்லியிருக்கிறாரே. எனவே ரட்சிப்பு கர்த்தருடையதே. நாம் தொடர்ந்து ஜெபிப்போம், கர்த்தர் ரட்சிப்பை அவர் கட்டளையிடுவாராக. இந்த வசனத்தை உறுதிப்படுத்தும் வகையில் நடந்த நேற்று தினத்தில் நடந்த ஒரு காரியத்தை இன்றைக்கு நாம் சாட்சியாக கேட்போமா? கர்த்தருடைய நாம மாத்தம் இந்த சாட்சியின் மூலமாய் பகிர்ந்துப்படுவதாக. ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பாக நான் இங்கிருந்து நாகலாபுரத்துக்கு, அதாவது ஆந்திர மாநிலத்தில் உள்ள ராகலாபுரத்துக்கு போக வேண்டியிருந்ததுனால ஒரு ஆட்டோ பிடிக்க வேண்டியிருந்தது. இங்கிருந்து பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறதற்கு, அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு போகும்போது அந்த ஆட்டோவை என் ஏற்றிக்கொண்டு போனவர் ஒரு கிறிஸ்தவர். ஏனென்றால் வழிமொழிக்க அங்கே ஆண்டவர் குறித்தே பேசிக்கொண்டு வந்து பிற்பாடு பஸ் ஸ்டாண்டில் என்னை இறக்கிவிட்டு அவருடைய நிறைய அவருடைய வாழ்க்கையினுடைய பிரச்சனையை சொல்லி, பாஸ்டர் உங்கள் சபைக்கு நான் ஒரு நாளைக்கு வருகிறேன் என்று சொல்லி
எங்களை இறக்கி விட்டுட்டு போயிட்டார். பிற்பாடு ஒரு நாள் சபைக்கு அவர் குடும்பம் அவருடைய மனைவி பிள்ளைகளோடு அவர் வந்திருந்தார். அவருக்கு ரெண்டு பிள்ளைகள். பிற்பாடு அந்த குடும்பத்தை நான் பார்த்தபோது அவங்க ரொம்ப பிரச்சனைகளுக்குள்ளே, அதாவது எனக்கு தெரிந்து இதுவரையவே ஒரு அவிக்குரிய குடும்பம் படாத எல்லா பயங்கரமான பிரச்சனைகளுக்குள்ளும் அவர்கள் போய் அவர்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருந்ததை நான் பார்க்கும்போது அந்த குடும்பத்தினுடைய அந்த இரண்டு பிள்ளைகளுடைய ரட்சிப்புக்காக நான் அதிகமாய் செபிக்க ஆரம்பித்தேன். நாளைக்கு வந்து ஞானஸ்தானம் எடுக்கிறோம் என்று அவர்கள் தயாராவார்கள். ஒரு பெரிய பிரச்சனை வந்து அந்த ஞானஸ்தானம் ஆராதனைக்கு வர முடியாதபடி தடையாய் போய்விடும். இப்படி ஒரு சில ஆண்டுகளாக அந்த குடும்பத்தினுடைய பிள்ளைகளுக்காக நான் அதிகமாய் வெறுமனே நான் செபித்துக் கொண்டிருந்தேன். ஏனென்றால் இன்றைக்கு நான் சொல்றேன் பாருங்க, நாம் செபிக்க தான் முடியும். கர்த்தருடைய ரட்சிப்பு கர்த்தருடையது. இப்படியே போய்கொண்டே இருந்த நாட்களிலே அந்த தாயாரும் அவங்களும் கூட அந்த பிள்ளைகளுடைய தாயார் எவ்வளவோ என்ற வந்து அந்த பிள்ளைகளுடைய ரட்சிப்புக்காக போராடுவாங்க. பாஸ்டர் எப்படியாவது இந்த வாரம் கொடுத்துடலாம், அடுத்த வாரம் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ நான் உங்களுக்கு சொன்னேன், சிஸ்டர் நம்ம என்னதான் நாம செபித்துக் கொண்டே இருந்தாலும் கர்த்தர் அந்த பிள்ளைகளுக்கு ரட்சிப்பை அருளும்படியான ஒரு நாளை வைத்திருக்கிறார். அந்த நாளில் பிள்ளைகள் ஞானஸ்தானம் பெறுவாங்க என்று அவங்களுக்கு சமாதானம் சொல்லிக்கொண்டே வந்து கொண்டிருந்தேன். கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் என்னே சேர்ந்த நிறுத்தே கற்றுடைய கிருபையினால் காலையில் திடீர்னு எனக்கு ஜபோடதே போன் வந்தது. அந்த ரெண்டு பிள்ளைகளும் ஞானசாலை எடுக்க ரொம்ப ஆவலாக இருக்கிறாங்க, அவங்களுக்கு கொடுக்க முடியுமா பாஸ்டர்னு அவங்க அப்பாவே என்னை ஃபோன் பண்ணி கேட்டார். பண்ண சொன்ன பிறகு உடனே அனுப்புங்க, பிள்ளைகள் தயாராயிட்டாங்கன்னு சொல்லும்போது நாம் ஞானசாலம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அந்த நாளில் தேவனுடைய பெரிதான கிருபையினாலே பிள்ளைகள் வரவும் இருவரும் மூழ்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஞானசாலம் பெற்று ரட்சிப்பிழையும் கத்ததாமே கிருபை செய்தார். எனக்கு நாம் நிறைய செபிக்கிறோம், நல்லது செபிக்க வேண்டும். தினமுடைய கடமையில் விழுந்த கடமையா இருக்குது. ஆனால் யாருக்காக நாம் ஜெபிக்கிறோமோ அவர்கள் ரட்சிப்படையும் போது அந்த ரட்சிப்புக்கு நாம் உத்தரவாதம் உள்ளவர்களாக வேண்டுமானாலும் இருக்கலாமே தவிர அந்த ரட்சிப்பு நம் மூலமாய் வந்தது என்று சொல்லவே கூடாது. அதை பிதாவும் குமாரனும் பரிசுத்தாவியான ஒரு முன் குறிக்க வேண்டும். அவர்கள் முன் குறிக்கும் போதுதான் அவர்கள் அவர்களை இழுத்துக் கொள்கிறார்கள். எனவே கர்த்தருடைய நாமம் இந்த சாட்சியின் மூலமாய் மகிமைப்படுவதாக நாம் ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற கடம்பின் பரம தகப்பனே, இந்த கிருபையான விளைக்காய் மக்களங்கள் நன்றி செலுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம் ராஜா. எவ்வளவோ பேருக்காக அப்பா நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கோம், ரட்சிப்படைய வேண்டும் என்று சில நேரங்களிலே அப்பா ஜெபித்து ஜெபித்து நாங்கள் சோர்வு கூட அடைந்து விடுகிறோம், ஜெபிக்க கூட சில நேரங்களிலே மறந்து கூட விடுகிறோம். இதை நாங்கள் உண்மையாக சொல்லுகிறோம். ஆனால் எங்கள் சபத்தை கேட்டவர் நீர் ரட்சிப்புக்கு அதிபதியா இருக்கிறதுனாலே நாங்கள் மறந்தாலும் நாங்கள் செபித்த அவர்களை ரட்சிக்க நீர் மறவாமல் உம்மால் முன்குறிக்கப்பட்ட அந்த நாளிலே அவர்களுக்கு ரட்சிப்பை கொடுக்க நீர் காத்துக் கொண்டிருக்கிறேன். ஏனென்றால் ரட்சிப்புக்காக பாடுபட்டவங்க நீங்கப்பா, பிதாவும் குமாரன் பரிசுதாமியானவரும் ரட்சிப்பின் அதிபதிகளா இருக்கிறதுனாலே என் தேவன் தாமே ராஜா, குமாரனாகிய கிறிஸ்து எங்களுக்காக பலியானதினாலே குமாரனாகிய கிறிஸ்துவை பூமிக்கு அனுப்பினவர் பிதாவாக இருப்பதினாலே அப்பா ரட்சிப்பை குறித்து நாங்கள் மேன்மை பாராட்டாதபடி செபிக்க மட்டும் கடமைப்பட்டவர்களாயிருக்கிறோம் என்பதை புரிந்து கொண்டு ஒவ்வொரு நாளும் நாங்கள் செபிக்க கர்த்தர்களுக்கு உதவி செய்யுங்க. ரட்சிப்பு கர்த்தருடையதே, நீரே மகிமைப்படும்படியாக செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உடமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமேன். ஹலிலூயா ஹலிலூயா ஹலிலூயா. காட் பிளஸ் யூ. தேங்க்யூ.